தமிழ்நாட்டில் தற்பொழுது பணியில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களது சொத்து விவரங்களை ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளர் இறையன்பு அதிரடியாக தெரிவித்து உள்ளார் ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களுடைய சொத்து விவர அறிக்கையை ஆண்டுதோறும் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது ஒன்றிய அரசின் உத்தரவு ஆகும் ஒன்றிய அரசு நிர்ணயிக்கும் தேதிக்குள் தாக்கல் செய்யாவிட்டால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும் என்பது எச்சரிக்கையும் கூட எனவே ஐஏஎஸ் அதிகாரிகள் அனைவரும் உரிய படிவத்தில் தங்கள் சொத்து விவரம் குறித்து வருடாந்திர அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பது நடைமுறை வழக்கத்தோல் ஒன்றாகும் இதில் ஐஏஎஸ் அதிகாரிகளின் அசையா சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் குத்தகை அல்லது அடமானத்தில் வந்து உள்ள சொத்துக்கள் பற்றிய தகவலும் இடம்பெற வேண்டியது அவசியமான ஒன்றாகும் இதுகுறித்த ஆணையையும் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் பே இறையன்பு தற்பொழுது அறிவித்து உள்ளார் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்குள் ஐஏஎஸ் அதிகாரிகளின் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்து உள்ளார் மேலும் உண்மையான விவரங்களை தெரிவிக்காவிட்டாலோ அல்லது மறைத்தாலோ சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும் எனவும் எச்சரிக்கை விடுத்து உள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு டி நியூஸ் டூ போர் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பில் சிம்பலை பிரஸ் செய்யவும் நன்றி